கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே தேவன் உங்களோடு கூட பேசி கர்த்தர் உங்களை பலப்படுத்தி கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. இந்த நாளிலே வேதத்திலிருந்து லூக்கா எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் 44வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்த உடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கு சொல்லப்படுகிறது, நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்த உடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. சில பேருடைய வாழ்த்துதல் எப்படி இருக்கிறது? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் உள்ளத்திலிருந்து மனசார சிலரை வாழ்த்துறீங்களா? மனசார சிலரை வாழ்த்தா அவருடைய இருதயம் சந்தோஷப்படும், அவருடைய வயிறு குளிரும், அவங்களுடைய வயிறு வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படும். இவங்க வாழ்த்தின சத்தம் வயிற்றில் இருக்கிற குழந்தை கூட அது வந்து களி கூர்ந்துச்சான். அது என்னாச்சான், பிள்ளை களிப்பாய் துள்ளிட்டுன்னு வாசிக்கிறோம். சில பேர் வாயை திறந்து ஆசீர்வதிக்கும் போதே நம்ம தெரியும் அவங்க எந்த நிலைமையில் நம்ம ஆசீர்வதிக்கிறாங்கன்னு. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் வாழ்த்துகிற சத்தம், நீங்கள் பேசுகிற சத்தம், நீங்கள் பேசுகிற வார்த்தை மற்றவருடைய இருதயத்திற்கு மகிழ்ச்சியை கொண்டு வரத்தக்கதாக இருக்கட்டும். மற்றவங்களுடைய உள்ளம் குளிரும்படி, அது குலுங்கும்படி, அதில் சந்தோஷப்படும்படி நீங்கள் பேசுங்க. சில பேர் பேசிட்டாவே அவங்க வாழ்த்தும் போதே நமக்கு தெரியும் மனசார வாழ்த்துறாங்களா இல்லை உள்ள ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு வாழ்த்துறாங்களான்னு தெரிஞ்சிடும். நீங்கள் உள்ளத்திலிருந்து வாழ்த்தும் பொழுது அது உண்மையாகவே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் விடுதலையும் கொண்டு வரும், சரிங்களா? அன்றைய சமத்தில் மனசார வாழ்த்துங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, எங்கள் வாயில் மரணமும் ஜீவனும் வைத்திருக்கிறீர். நாங்கள் மனசார மற்றவர்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் கிருபை தாரும். நம்முடைய பிள்ளைகள் வயிறறிஞ்சு யாரையும் சபிக்கக்கூடாது, யாரையும் வயிறறிஞ்சு துக்கப்படுத்தக்கூடாது. மனசார ஆசீர்வதிக்க ஆண்டவர் கிருபை செய்யலாமா? தூடாதாலாமா? கர்த்தருடைய கரம் இறங்கட்டும், மனதார ஆசீர்வதித்து உடைய பிள்ளைகளை நடத்தும். உடைய பொற்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், அற்புதங்களை செய்ய ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. உடைய நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிச்சு பிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். மனசார ஆசீர்வதிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.